கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எபேசியர் 6:3. இந்த வசனத்தின் தொடர்ச்சியை நான் வாசித்து பார்த்தால், வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனை என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நம்முடைய தகப்பன் தாய் ஆகியோரை பெற்றோரை மதிப்பது மிக முக்கியமாக இருக்கிறது. ஜப கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருந்தேன். சுமார் 80 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து அந்த வீட்டை நான் சென்றடைந்தேன். ஜப கூட்டம் முடிந்த பின்பு அந்த வயதான விதவை தாய்க்கு பட்டுத்தாவணி உடுத்து மாலை அணிவித்து நாற்காலியில் உட்கார வைத்தனர். அப்பொழுது அவர்களது 5 பிள்ளைகள் சில மருமக்கள் மாறும் சில பேர குழந்தைகளும் அங்கு வந்திருந்தனர். நாற்காலியில் அமர்ந்திருந்த அந்த தாயின் முகத்தில் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அந்த தாயின் பிள்ளை ஒருவரிடம், இது என்ன நிகழ்ச்சி என்று நான் கேட்டேன். அதற்கு அவர், பொதுவாக ஒருவர் இறந்த பின்னர் தான் ஜபக்கூட்டம் நடத்தி இறந்தவரின் பெருமையை வாயாளாக பேசுவார்கள், அதனாலே அவருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, எனவே எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போதே அவர்களை கனப்படுத்தி அவர்களது பெருமைகளை பற்றி பேசி நற்குணங்களை பற்றி பேசி அவர்கள் செய்த சில தியாகங்களை பற்றி நாங்கள் பேசினால் நிச்சயமாக அது எங்கள் அம்மாவுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொண்டு வரும், எனவே தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒழுங்குபடுத்தினோம் என்று கூறினார்கள். பின்னர் ஒருவர் பின்னர் ஒருவராக அந்த தாயை பற்றி பேசினார்கள். அதை கேட்ட தாயாருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. மகிழ்ச்சி பெருக்கினால் அவர்கள் ஆனந்த கண்ணீர் விட்டார்கள். உங்கள் வயதான பெற்றோரை அவர்கள் உயிரோடு நிற்கும் பொழுது எல்லா காலங்களிலும் கனம் பண்ணுங்கள், நன்றாக கவனியுங்கள், அவளுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யுங்கள். வாக்குத்தத்தம் உள்ள ஒரு கற்பனை அதுவாக இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே அப்படி வாழும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவாராக. ஆமென்.